இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம் ஆராதிக்கிற கர்த்தர் மிக மிக நல்லவர். அந்த நல்ல கர்த்தர் வேத புஸ்தகத்தில் எங்கிலும் அவருடைய வார்த்தைகள் காணப்படுகின்றது. அப்போ ஒட்டுமொத்த வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் பேசிய வார்த்தைகளை நம்மால் வாசிக்க முடிகிறது. அப்படி தேவன் பேசிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் பேசிய கோபமான வார்த்தைகள் கூட நம்மளால் வாசிக்க முடியும். தேவன் பேசிய சில சாபமான வார்த்தைகள் கூட நம்மால் வாசிக்க முடியும். தேவன் பேசிய சில கடினமான வார்த்தைகளை கூட நம்மால் வாசிக்க முடியும். தேவன் பேசிய சில நியாய தீர்ப்புகளுக்கு அடுத்த வார்த்தைகளை கூட நம்மால் வாசிக்க முடியும். அதே நேரத்தில் தேவன் பேசிய நல்ல வார்த்தைகளையும் நம்மால் வாசிக்க முடியும். இப்போ தேவன் சொல்லுகிறார், நான் பேசிய கோப வார்த்தைகள் அல்ல, நான் பேசிய கடின வார்த்தைகள் அல்ல, நான் பேசிய சாப வார்த்தைகள் அல்ல, நான் பேசிய நல்ல வார்த்தைகள். நான் உங்களுக்கு அருளிய நல்ல நல்ல வார்த்தைகள், நல்ல நல்ல வாக்குகள் நான் பேசியிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன், நான் அறிவித்திருக்கிறேன், நான் பேசுகிறவராயிருக்கிறேன். அந்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மேல், அந்த நல்ல வார்த்தைகளை நானே நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாபிலோனிலிருந்து விடுதலையாகி மீண்டும் எருசலேமுக்கு வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்காக இருக்கலாம். இன்றைக்கு பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் இல்லை, அந்த வாக்கு பெற்ற மக்கள் இல்லை. ஆனால் வாக்கு கொடுத்த தேவனும் அவருடைய வார்த்தையும் அவருடைய எழுத்துக்களும் இன்றைக்கும் ஜீவனோடு கூடவே இருக்கிறது. அப்ப தேவன் மாறாதவராய் இருக்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தையும் மாறாதவைகளாகவே இருக்கிறது. உறுதியாய் நம்புங்கள், உத்தமமாய் நம்புங்கள், உண்மையாய் நம்புங்கள். தேவன் பேசிய நல்வார்த்தைகள் உங்கள் அனைவர் மேலும், உங்கள் பின் சந்ததிகள் மேலும், பிள்ளையின் பிள்ளைகள் மேலும் ஆம் என்றும் ஆமென் என்றும் சகல நல்ல வார்த்தைகள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். அது உங்களுக்கு நடக்கும், அது உங்களுக்கு கிடைக்கும், நீங்க அதை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் சொல்லுகிறவரும் நிறைவேற்றுகிறவருமாயிருக்கிறார். பின்னாட்களில் யோசுவா தீர்க்கதரிசின் ஆக்கியோன் சொல்லுகிறார். பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 21:45 நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா 21:45, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம், என்னென்ன வார்த்தை சொன்னாரோ, நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் மிஸ் ஆகல, தவறி போகல, விழுந்து போகல. சொன்ன நல்ல வார்த்தை எல்லாம் அவர்கள் குடும்பத்தாருக்கு அப்படியே நிறைவேறினது. வேத புஸ்தகத்தை அப்படியே கையில் எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைபிள் இல்லைன்னா அடுத்த வாரம் உங்கள் கையில் பைபிள் இருக்கணும். படிக்க தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும், கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணு தெரியாவிட்டாலும், அல்லேலூயா, வேதத்தை உன் கையில் வச்சுப்பார். உன் வாழ்க்கையே வேதத்தின் நன்மைகளாக நிரப்பப்படும். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத புஸ்தகத்தில் தேவன் பேசிய கோப வார்த்தைகள் உண்டு, சாப வார்த்தைகள் உண்டு, கடின வார்த்தைகள் உண்டு, ஆக்கினை தீர்ப்பின் வார்த்தைகள் உண்டு, தண்டனையின் வார்த்தைகள் உண்டு. ஆனால் கர்த்தரோ அந்த தீமைகளை,
அந்த தீமையான வார்த்தைகளை என்மேல் நிறைவேற பண்ணாமல் இந்த வேதத்தில் தேவன் சொல்லியிருக்கிற நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, நல்ல நல்ல வார்த்தைகளை, நல்ல நல்ல வார்த்தைகளை என் மேலும், என் குடும்பத்தின் மேலும், என் பிள்ளைகள் மேலும், என் பிள்ளையின் பிள்ளைகள் மேலும், என் தலைமுறைகள் மேலும் இந்த நல்ல வார்த்தையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த நல்ல வார்த்தை ஒன்று கூட மிஸ் ஆகாது, தவறி போகாது, அது வீணா போகாது, தரையில விழுந்து போகாது. அவர் சொன்ன பிரகாரம் அப்படியே நல்ல வார்த்தையெல்லாம் என் தலையில் விழும். அவருடைய நல்ல வார்த்தை தரையில் விழாது, என் தலைமேல் விழுந்து என் வாழ்வின் நன்மைகளாய் ஆசீர்வாதங்களாய் அது ஆசீர்வாதமான மழையாய் பொழியும். அந்த உறுதி நமக்கு எப்பவுமே இருக்கணும். சொல்லுவாரு, நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தகப்பனார் சம்பாதிப்பாரு, நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பாரு. ஆனா நம்ம தானே சாப்பிடணும். அவர் சம்பாதிச்சாலும் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவது நம்முடைய கடமை அல்லவா? அதுபோல் அவர் வாக்குறைத்தாலும் வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயங்களில் மாத்திரமே அந்த நன்மைகள் நிறைவேறுகிறது. ஏன் இப்படியெல்லாம் ஐயா சொல்ல வைக்கிறாருன்னா, இன்னும் சப்கான்ஷியஸ்க்குள்ள ஆழ உணர்வுக்குள் இந்த சத்தியங்கள்லாம் உள்ள போய் பதிவுகளாய் பதிவு செய்யப்பட வேணும். அல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், கையின் பிரயாசங்கள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வாழ்வினுடைய பிரதான ஐந்து பகுதிகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில பிரதான ஐந்து பகுதிகள் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் பிரதானமான ஐந்து பகுதிகள் உண்டு. உங்க கையை நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, இப்படி சுண்டு வரல, இப்படி நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஏன் பள்ளி கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். வெக்கப்படாதீங்க, தேறிடுவீங்க நீங்கெல்லாம். மற்ற சபையில் இருக்கிறவங்களை விட இந்த சபையில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. வசனத்துல யாருமே உங்களை அசைச்சிக்கவே முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், ஒவ்வொரு வரலாம். ஆவி, ரெண்டாவது ஆத்துமா, மூணாவது சொல்லுங்க சரீரம், நான்காவது சொல்லுங்க குடும்பம், அஞ்சாவது சொல்லுங்க கைகளின் பிரயாசம். இந்த ஐந்து பகுதிகள் தான் நம்முடைய வாழ்வில் முக்கியமான பகுதிகள். சொல்லு பாருங்க, இந்த ஆவி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய லைஃப், உள்ளான லைஃப். அதாவது மனிதன் ஆவியாயிருக்கிறான், தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், மனிதனும் ஆவியாயிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவனோடு உள்ள ஆழமான உறவு ஆவி நிலை நமக்கு உண்டாகிறது. அப்போ ஆவிக்குரிய நிலை, ஜப நிலை, உபவாச நிலை, விசுவாச நிலை, பரிசுத்த நிலை, இந்த உள்ளார்ந்த தேவனோடு உள்ள அந்த உறவுகளுக்கு அடுத்த நிலையில நம்ம ரொம்ப பிளஸ்ஸிங்ஸா இருக்கணும் நம்ம. ரெண்டாவது ஆத்துமா. ஆத்துமா என்பது நம்முடைய மனம், நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய சிந்தனா சக்தி, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் பாருங்களேன். இந்த ஆத்துமா வாழ்ந்தாதான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். அப்போ ஆத்துமாவிலே நம்ம எப்படி இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமா பிளஸ்ஸிங்ஸா இருக்கணும். மூன்றாவது சொல்லுங்க பார்க்கலாம், உடல், சரீரம். இந்த உடம்பு ரொம்ப முக்கியமானது பாருங்க. பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப முக்கியம். இதுதான் பொக்கிஷம், ரொம்ப முக்கியம். இது ஆரோக்கியமா இருக்கணும், இந்த உடல் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். நான்காவது நம்முடைய குடும்பம் பாருங்க, நம்ம ஃபேமிலி, தாய் தகப்பன், பிள்ளைகள், கணவன் மனைவி, உடன்பிறப்புகள் என்ற ஒரு குடும்ப அமைப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஐந்தாவது சம்பாத்திய வாழ்வு, வருமான வாழ்வு, பொருளாதார வாழ்வு, ஐஸ்வர்ய வாழ்வு, கையின் பிரயாசங்கள், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட வேண்டும். இந்த ஐந்து பகுதியில் எந்த மனிதன் பூரண ஹெல்த்தியா இருக்கிறானோ அவன் தான் சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த உலகத்துல. அப்ப இந்த வாக்கு தத்தம் பாருங்க என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு தத்தங்கள், தேவன் சொல்லுகிற நல்வாக்குகள், நல்வார்த்தைகள் எல்லாமே உங்க வாழ்வினுடைய முக்கியமான இந்த ஐந்து பகுதிகளை ஆரோக்கியமாக்குகிறது. வாழ்வினுடைய முக்கிய அந்த ஐந்து பகுதிகளை ஆசீர்வதிக்கிறது. உங்கள் வாழ் நீங்க வாக்கு தத்தெல்லாம் வாசித்து பாருங்களேன், நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் நீங்க எவ்வளவு வாசித்து பாருங்களேன், எல்லாம் எதனோட கனெக்ட் ஆகும்னா இந்த ஐந்து பகுதிகளோட தான் கனெக்ட் ஆகும்.
உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உங்கள் குடும்பம் உங்கள் கையின் பிரயாசங்கள் இந்த ஐந்து பகுதியை ஆரோக்கியமாக்குவதும் சுகமாக்குவதும் நன்றாய் வைத்திருப்பதும் இதில் நீங்கள் பலப்படுத்தப்படுவதும் நீங்கள் வளர்த்தப்படுவதும் நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாகத்தான் தேவன் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். எவ்வளவு நல்ல கருத்து பாருங்க. அப்போ தேவன் சொல்லுகிற எல்லா நல்ல வார்த்தைகளும் என்னுடைய வாழ்வின் ஐந்து பகுதிகளிலேயும் நான் சிறந்த ஒரு நிலையில் இருப்பதற்காகவே. வெரி குட். அப்போ நீங்க இந்த நல்ல வார்த்தை உங்க வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற வேண்டுமேயானால் முதலாவது அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிள் படிங்க. நான் சப்புன்னு சொல்லிட்டீங்களே, ஏன்னா அதை தான் நிறைய பேர் செய்யறதே இல்லை. ஆனால் நம்ம சொல்லும் போதெல்லாம் வசனம் எப்படின்னா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி உச்சம் இல்லையா அதோட முடிஞ்சு போச்சு, யாரை கட்டியாச்சு, ஞாயிற்றுக்கிழமை வரதோட சரி யாரை கட்டியாச்சு. வேத புஸ்தகத்தை ஏதோ ஒரு கதை புஸ்தகமாகவோ சட்ட புஸ்தகமாகவோ எப்படி எப்படியும் நீங்கள் பார்க்குறீங்க. நான் சொல்கிறேன், வேத புஸ்தகம் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றும் ஒரு வெற்றி புஸ்தகம், உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கும் அற்புதமான புஸ்தகம், அருமையான புஸ்தகம், ஆசீர்வாதமான புஸ்தகம். வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தில் ஒரு மனிதன் பிரியமாயிருந்து இரவும் பகலை இதை ஒரு மனிதன் தியானிப்பானேயானால் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். ரெண்டு கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லுங்க, அவன் செய்யறது வாய்க்கும், அவன் செய்யறது பலிக்கும். என்ன வார்த்தை அவ்வளவு அருமையா மாற்றும், அவ்வளவு அழகா மாற்றும், அற்புதமா மாற்றும், மகிமையா மாற்றும், மேன்மையா மாற்றும். எங்க மாமனாரு கடைசி நாட்கள் ரொம்ப சிக்காயிட்டாரு. அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் முன்னாடியெல்லாம் கூட அப்படி பார்த்ததே இல்லை, எப்ப பார்த்தாலும் பைபிள் எடுத்து புத்தகம் கொடுத்துனே இருப்பார். இப்போ அவரால் சிக்காயிட்டாரு, வெளியெல்லாம் போக முடியல, பைபிள் இரவும் பகலும் படித்து 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 முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து. அது நல்லா இருக்கும். நான் தேவனுடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன், என்ன சொல்கிறேன், இங்கே நேசிக்க பாருங்களேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய எழில் மிகுந்த வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறும், அற்புதமான வாழ்க்கையாக மாறும். கர்த்தர் சொல்லு, என் வேதத்தை மட்டும் மறந்துடாத. நீ என் வேதத்தை மறந்துட்டினா நான் உன் பிள்ளையை மறந்துடுவேன் மருந்தேஸ்தான் மருந்து மெடிக்கல் ஷாப்ல இல்ல, மருந்து டாக்டர் எழுதி கொடுக்கிற அந்த மருந்து சீட்டுல இல்ல, சொல்லுங்க மருந்து என் கையிலேயே இருக்கு, மருந்த கர்த்தர் என் கையிலேயே கொடுத்திருக்கிற. எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்தியவேதம். அப்ப தேவனுடைய நல்ல வார்த்தையை படிக்கணும், நீங்க நீங்க தியானிக்கணும், நீங்க அதை நம்பணும், நீங்க அதை அங்கீகரித்துக் கொள்ளணும், நீங்க உள்வாங்கணும். அல்லேலூயா. அப்ப படிப்பது பிரதானமான ஒரு விஷயம். சொல்லுங்க பார்க்கலாம், அந்த நல்வார்த்தை நிறைவேறுவதற்கு என் ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரத்தில் நான் நன்றாய் இருப்பதற்கு முதல் பிரமாணம் நான் வேதத்தை அதிகமாய் அதிகமாய் இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்க வாசிக்கிறீங்க தான், நீங்க வாசிக்கிறீங்க தான், ஆனா அதிலேயே திருப்தி காணாதிருங்கள். அதிலே திருப்தி காணாமல் இன்னும் அதிகமாய் வாசிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் வாழ்க்கை அற்புதமான ஒன்றாய் மாறிவிடும். இரண்டாவது, தேவன் சொல்லுகிற நல்வார்த்தை அது எந்த நல்வார்த்தையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிக்கிற ஒரு தாழ்மையான ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் பெரிய காரியங்களை சொல்வார். நீங்க இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இங்க உதட்டிலே வரும் ஆமீன் அல்லேலூயா, முடிஞ்ச ரெண்டு கையை தட்டிட்டு அவ்வளவுதான். அது காலகாலமா அவர் சொல்லியிருந்தாரு, இருக்கிறாரு.
அந்த பாஸ்டர் காலங்காலமா இப்ப இருக்கிறத விட நீங்க 1000 மடங்கு நல்லதா இருப்பீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி தான் இருக்கிறாரு. அவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு ஆமீன் போட்டுருவோம், அல்லேலூயா சொல்லிருவோம், ஒரு கைய தட்டிருவோம், அப்புறம் நம்ம பண்ணு போயிட்டு இருப்போம். அங்க நிறைவேறுது. 1000 மடங்குல வேணா 1 மடங்கு பெற்றன கூட பரவாயில்ல. ஏன்னா அத நம்புகிற அளவுக்கு, இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு இன்னும் இதயத்துல பல அடைப்புகள் நமக்கு இருக்கு பாருங்களேன், தடைகள் நமக்கு இருக்கு பாருங்களேன். இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நான் நல்லா இருப்பேன் எவ்வளவு பெரிய சூப்பரா இருக்கும் யோசித்து பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ நல்லா இல்லாததுனால ஊரை கெடுக்கிறவன், ஊரை கெடுத்து உலையில போடுறவன், லஞ்சம் வாங்குறவன், தேசத்தை நாசப்படுத்துறவன், அசுத்தப்படுத்துறவன், தீமையை உட்புகுத்துறவன் எல்லாம் ஜங்கு 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 போயின்னே இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லா இருக்கிறதுனால நாடு நல்லா இராடுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நல்லா இருந்தாதான் இந்த பட்டணமே நல்லா இருக்கும். நீதிமான் நன்றா இருந்தால்தான் பட்டணம் களி கூறும். நீங்க நல்லாகணும், நீங்க பெட்டராகணும், நீங்க சிறப்பாகணும், நீங்க சூப்பராகணும். உங்க வாழ்க்கை அற்புதமா மாறணும், உங்க வாழ்க்கை மேன்மையா மாறணும். அப்பனா தேவன் எவ்வளவு பெரிய விஷயங்களை சொன்னாலும் அது அப்படியே உள்வாங்குகிற ஒரு தாழ்மையான ஒரு இருதயம் இதயத்துல உள்ளத்துல. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக, பழுக பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக. ஆமா, அவர் ஆசீர்வதிக்க தான் செய்வாரு. அவர் கர்த்தர்னா ஆசீர்வதிக்க தான் செய்வாரு. அவர் கடவுள் நல்லவருங்க, அவரு அவரு நல்லதாங்க ஆசீர்வதிப்பாரு. பின்ன கெட்டதா அவர் ஆசீர்வதிப்பாரு இப்படின்னு சட்டம் பேசிக்கிட்டு அப்படியே போயினே இருக்கிறது. மரியாள் இளம் பெண், சிறும் பெண், சாதாரண ஒரு பெண்மணி, பெரிய விஷயத்தை வந்து மனுஷன் சொல்றான், நம்ப முடியாதத சொல்றான், ஏற்றுக்கொள்ள முடியாதத சொல்றான். ஆனா அவளுடைய இருதயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, இது எப்படி நடக்கும் எனக்கு தெரியல, இது எப்படி முடியும் தெரியல, எப்படி வீடு கட்ட போறோம் தெரியல, எப்படி பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ண போறோம் தெரியல, எப்படி வாழ்க்கை கட்டப்படும் தெரியல. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அப்படியே அதை ஏத்துக்கிறேன், நடக்கும். வார்த்தையின்படி ஆக கடவுது, சொன்ன மாதிரி எனக்கு நடக்க கடவுது. எனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா, அறிவு இருக்கா அறிவு இல்லையா, பணம் இருக்கா பணம் இல்லையா, அவர் இருக்கார் அவர் சொல்லியிருக்கார் அவ்வளவுதான். அதைதான் மரியாள் சொல்லுகிறாள், தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. என்ன தாழ்மையில் அடிமை, நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் ரொம்ப ஏழை, அதுதான் தாழ்மை. எங்க ஏழையா இருக்கிறவங்களுக்கு கூட பெருமை இருக்குங்க. அதில் அவ சொன்னது, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, அவங்களதான் உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. என்ன அந்த தாழ்மை, என்னன்னா பரலோக தூதன் கடவுளுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, ஏன்னா இதுக்கு முன்னாடி சகரியா கிட்ட போய் பேசினாரு, சகரியா என்ன பண்ணிட்டாரு, அதுல நடக்குமா வாய்க்குமா இந்த வயசுல இது நிறைவேறுமா ஏற்றுக்கொள்ற ஒரு ஒரு இருதயம் இல்லை. தாழ்மை என்ன தெரியுங்களா, கீழ்ப்படுதல் என்ன தெரியுங்களா, நம்மை விட பெரியோர் மூத்தோர் அன்பானோர் முற்பிதாக்கள் தகப்பன்மார்கள் பிதாக்கள் தேவன் அவருடைய வார்த்தை சொல்வதை அப்படியே ஒபை பண்றது, கண்மூடித்தனமா அப்படியே நம்பிடுறது, அதை அறிவுபூர்வமாய் யோசிப்பதல்ல உணர்வு பூர்வமாய் உள்வாங்கிக் கொள்வது. அறிவு தடுக்கும், உணர்வு வசீகரிக்கும். இது எப்படி ஆகும், சகரியா அதை தான் கேட்கிறார், எப்படி ஆகும், வயசாயிருச்சே கர்ப்பம் செத்து போச்சு, எப்படி ஆகும். சகரியா அறிவுபூர்வமாய் பேசுகிறான், மரியாளோ உணர்வு பூர்வமாய் உள்வாங்குகிறாள், தாழ்மை. அந்த தாழ்மையான ஒரு இருதயம், நான் நம்புற ஆண்டவரே, நான் ஏற்றுக்கிற ஆண்டவரே. 12 கோத்திரங்களுக்கு சொல்லப்பட்டது, கட்டாத வசதியான பெரிய வீடு, ஆஹா, நட்டாத தோட்டம், நட்டாத தோட்டமா, வெட்டாத கிணறு,
குடிக்கிறதுக்கு தண்ணியில ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க, வெட்டாத கிணறுக்கு போயிட்டீங்க. இல்ல, இன்னைக்கு குடிக்கிறதுக்கு பாட்டில கூட தண்ணி இல்லாம இருக்கலாம், ஆனா வெட்டாத கிணறு உண்டு, நட்டாத தோட்டம் உண்டு, கட்டாத வசதியான பெரிய வீடுகள் உண்டு. அதை ஏத்துக்கிற இருதயம் தான் தாழ்மையான ஒரு இருதயம். இன்னைக்கு குடும்பம் சரியில்லை, அலசரிப்படுது, ஆயிரம் குழப்பம் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் உன் வீடும் உன் வீடும் உன் குடும்பமும் உன் குடும்பமும் உன் சந்ததியும் 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 சமாதானத்தை காண்பாய். அப்படியே உள்வாங்கற நீ அறிவுபூர்வமா யோசிச்சுனா நடக்க போறதே இல்லை. அறிவு விசுவாசத்துக்கு எதிரானது, உணர்வு விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டது. அறிவு சொல்ல எப்படி நடக்கும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி நீங்க வீடை கட்டுவீங்க பாத்துடலாமே, எப்படி கட்டுவீங்க, வாங்குற சம்பளமே 10-20 இருக்குது, அந்த 10-20 பத்தாம் தேதி 20 தேதிக்குள்ள தொடர்ச்சின்னு போயிருது. எப்படி எப்படி வார்த்தை சொல்லுது, அது அப்படியே ஆக கடவுதுன்னு போட்டா பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, அந்த நல்ல வார்த்தை அப்படியே போட்டுருது.